வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 13வது நாள் 30 நாள் சேலஞ்சில் கிட்டத்தட்ட 50% கிட்ட ரீச் ஆக போகிறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டுருக்கீங்க. பலரும் டேஸ் கவுண்டிங் போட்டுட்ருக்கீங்க, நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி சகோதரர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய பயணத்தில் ரொம்ப 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 பார்த்து மன உறுதி அப்படிங்கிறது வந்து ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லை. ஆனால் புதுசாக வந்தவங்க வந்து குழம்பி குழம்பி நிறைய கமெண்ட்ஸில் கேள்விகளாக கேட்குறீங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற விஷயம் ஒன்று தான், பழைய வீடியோக்கள் நிறைய போட்டு வச்சுருக்கிறோம், கேள்வி பதிலாகவே போட்டு வச்சுருக்கிறோம். அப்புறம் பல சகோதரர்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு வர்றதுனால பேசிக் கொஸ்டின்ஸ் எகைன் அகைன் ஏன்னா வருஷக்கணக்கில் நம்ம ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திரும்ப 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 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால தான் புதிய விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் திருமந்திரத்தில் மிக முக்கியமான இரண்டு பாடல்கள் பார்க்கலாங்க. இந்த பாடல் பலரும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சகோதரர் அனுப்பிய காரணத்தினால நானே விளக்கம் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இதன் முக்கியத்துவம் கருதி மறுபடியும் எடுத்து பேசலான்ட்டுங்க. இந்த பாடலை படிக்கிறேன். பெரும்பாலானோருக்கு விளக்கம் தெரியும், இருந்தாலும் நம்ம பிரம்மச்சரிய விளக்கத்தையும் பார்த்துட்டு வேக வேகமாக போயிடலாங்க. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் காலா மணி விளக்கு. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. நம் உடலை ஒரு கவனிக்காமல் இருப்போம். உடல் நமக்கு நம்ம எதில் இருந்து நம்ம உலகத்தை மேனேஜ் பண்ணுறோமோ அந்த ஒரு முக்கிய விஷயத்தையே நம்ம கவனிப்பாமல் இருப்போம். ஆனால் உடலையும் உள்ளத்தையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து காக்க வேண்டும் அப்படின்னு ஆழமாக சொன்ன மிக முக்கியமான சித்தர் பாடல்களிலேயே நம்பர் ஒன் பாடலை எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியுடைய பாடலுங்க. நான் வரி வரியாக படிச்சுட்டு விளக்கம் கொடுக்குறேன், மிக தெளிவாக புரிஞ்சிடும். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். சரி, ஏன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை வந்து பெரிய கோயில் அப்படிங்கிறாரு அப்படின்னா, இந்த உள்ளம் ஆச்சுங்களா பிரபஞ்சம் அளவுக்கு விரியக்கூடிய ஆற்றலுடையது ஆச்சுங்களா. அப்போது அதே உள்ளத்துக்குள்ளே லஸ்டி தாட்ஸும் வரும், புரிஞ்சுதுங்களா. அதே உள்ளத்துக்குள்ளே நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கல, சீர் செஞ்சுக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கும் போகும், எந்த அளவுக்கு உயர்நிலைக்கும் போகும். அவ்வளவு பெரிய கோயில் நம்முடைய உள்ளம் ஆச்சுங்களா. அதே சமயத்தில் ஊன் உடம்பு, இந்த உடம்பு எந்த இடம்னு சொல்கிறாருன்னா ஆலயம், ஆன்மா லயமாகும் இடம் ஆச்சுங்களா. இந்த உடலுக்கு ஒரு அளவு இருக்குது, ஆனால் உள்ளத்துக்கு அளவில்லை. அதனால தான் உள்ளத்தை பெரிய கோவிலாகவும் உடம்பை ஆன்மா லயமாகவும் இடமாகவும் சொல்றாரு. அப்போ அவரை பொறுத்தவரை உடல் ரொம்ப சிறுசு, உள்ளங்கிறது ரொம்ப பெருசு ஆச்சுங்களா. அடுத்தது வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டு சாப்பிட்றக்கு வாங்க சாப்பிட்றக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்களா. ஹைவேஸ்லலாம் வெளிநாடுகளில் கூட அப்படித்தான், முன்னாடி ஹோட்டலுக்கு முன்னாடி கடைகளுக்கு முன்னாடி நின்றுட்டு, அதாவது வாசல் முன்னாடி நின்றுட்டு மற்றவர்களை உள்ளே அழைப்பதற்கான ஒரு வேலை நடக்கும் ஆச்சுங்களா. அட்ராக்ஷன், கஸ்டமர் அட்ராக்ஷன் மாதிரி. வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், அப்போ ஒரு கோவில் கோபுரத்தின் முன்பு நின்று ஆச்சுங்களா மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு வள்ளலாக இருந்தால் தன் உயிரின் தன்மையை எடுத்து மற்றவர்களுக்கு விளக்கறக்கு இந்த வாய் தான் கோபுர வாசல். இந்த மிகப்பெரிய உள்ளத்துக்கும் உடலுக்கும் பெருங்கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உரைப்பதற்கு இந்த வாய் ஒரு கோபுர வாசல். யாருக்கு? மற்றவருக்கு நல்லது சொல்லணும், நல்லது நினைக்கணும்னு நினைக்கிற வள்ளல் பிரானாருக்கு ஆச்சுங்களா வாய் கோபுர வாசல். தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் ஆச்சுங்களா. நல்லா தெளிஞ்சவங்களுக்கு தான் நம்முடைய உயிர் தான் சிவம்னு தெரியும் ஆச்சுங்களா. அந்த உயிரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று தான் நம்முடைய இனப்பெருக்க பாகங்களை கூட புனிதமாக்கி சிவலிங்கத்துக்கு இணையாக நம் முன்னோர்கள் வந்து சொன்னதுக்கு காரணம். ஆகவே தெளிவிருந்தால் மட்டும்தான், தன்னை உணர்றவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அதுதான் சொல்கிறாரு, தெல்ல தெளிஞ்சா நம்முடைய உயிரே சிவலிங்கம் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு. சரி, சீவன் சிவலிங்கம் சொல்லிட்டாரு, அடுத்தது ஏன் புலன்களை பற்றி சொல்றாரு, ஐம்புலன்களை பற்றி ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த சீவன் விரிவடைந்து வெளிவருவது எந்த வழியில, புலன்கள் வழியில ஆச்சுங்களா. ஆனா அந்த புலன்கள் கள்ள புலன்கள், ஏன் சிவம் தான் வெளிவருது, நம்முடைய உயிர் தான் வெளியில வருது அப்படிங்கிறதே நமக்கு உணர்த்தாத
அளவு உணர இயலாத அளவுக்காக இன்பத்தை தேடி ஓடும் கள்ளப்புலன்கள் ஆச்சுங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துமே காலா மணி விளக்கு அப்படிங்கிறாரு. மணி விளக்கு அப்படின்னா இப்போ ஒரு விளக்கு இருக்கு, அதில் எண்ணெய் ஊற்றுறோம் ஆச்சுங்களா, அது எரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்வான்ஸில் வந்துட்டா இப்போ கரண்ட் இருக்கு ஆச்சுங்களா, கரண்ட் இருக்கு, அதை பயன்படுத்தி ஒளிரச் செய்வதற்கான நம்முடைய உயிராற்றலை விரையும் செய்வதற்கான வழிகள் என்ன, புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வழிகள் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு வாழ்வின் ஒரு வெளிச்சத்தை காட்டும் வழிகள் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஐந்து புலன்கள் தான் ஆச்சுங்களா. இப்போது கண்கள் மூலமாக நம்ம பார்க்க முடியும், காது மூலமாக கேட்க முடியும், நம் உயிர் நம் இந்த உலகத்தை உணர்ந்து கொள்வதற்காக இந்த புலன்களை பயன்படுத்தி கொள்கிறது. நம் ஆற்றல் வெளியில் வந்து உலகத்தை உணர்ந்து கொள்ளுது ஆச்சுங்களா. தூங்கிட்டு வந்து நமக்கு எதாவது தெரியுதா, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உலகத்தை உணர்ந்து கொள்வதற்காக. ஆனால் இந்த புலன்கள் என்ன கள்ள புலன்னு சொல்கிறார், ஏன்னா அந்த சீவன் தான் சிவலிங்கமாக இருக்குது, அந்த சீவன் தான் புலன்கள் வெளியில் வெளியேறுது அப்படிங்கிறது உணராமல் விரயம் செய்யறதுக்கு புலன்கள் தூண்டுகோலாக மாறிடுது ஆச்சுங்களா. இன்பம் வெளியிலேன்ட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அதுதான் கள்ள புலன் ஐந்தும் காலா மணி விளக்குன்னு சொல்கிறாரு. எப்போதும் போல் டீட்டெயில்டாக பேசுகிறனா பேசிகிட்டு இருக்கலாங்க, இருந்தாலும் அடுத்தடுத்த பாடல்களும் கேள்வி பதில் இருக்குது, வேகமாக போயிடலாம். அதற்கு முன்பாக இந்த பாடலை இன்னொரு முறை படிச்சிடுறேங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கே, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலந்த உயிருடன் காலம் அறியின், கலந்த உயிர் அது காலின் நெருக்கம், கலந்த உயிர் அது கால் அது கட்டி, கலந்த உயிருடன் காலமும் நிற்குமே, வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் விந்து ஜெயத்தோடு பொருந்தி செல்லக்கூடிய பாடல். இதுக்கு நான் வரி வரியாக படித்து விளக்கம் கொடுக்குறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். கலந்த உயிருடன் காலம் அறியின், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தியானம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. கலந்த உயிருடன் மனசு வந்து உயிரோடு கலந்துடும் ஆச்சுங்களா. கண்ணை மூடி தியானம் செய்யலை, மனசு உணர்வுகளுக்குள்ளாகவும் உணர்வு உயிருக்குள்ளாகவும் போகும் ஆச்சுங்களா. அப்போ உணர்வுக்குள்ளாக போய் ஆழ்நிலையில் அந்த நினைவில் இருக்கும்போது அந்த காலத்தை ஆச்சுங்களா, காலத்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம ஒரு அதில் அறிஞ்சு உணர்ந்து இருக்கும்போது, தன்னுணர்வோடு தவத்தில் இருக்கும்போது கலந்த உயிருடன் அந்த காலம் தான் நம்ம தியானத்தின் ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது ஆச்சுங்களா. காலம் வந்து உணரணும், காலம் எவ்வளவு காலம் அதிகமாக ஆழ்ந்து போகிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம தியானமும் தவமும் அதிக பவர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதை தான் சொல்கிறாரு, கலந்த உயிருடன் உயிரோடு கலந்து காலம் அறியும் போது ஆச்சுங்களா. ஆரம்ப கட்டத்தில் தியானம்ங்கிற ஸ்டேஜில் காலம் நமக்கு தெரியும், 10 நிமிஷம் இருக்குமா 20 நிமிஷம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கலந்த உயிர் அது காலின் நெருக்கமாகும்போது, கால்னா காற்றோடு சுழுமுனை நாடியோடு உள் காற்றோடு நெருக்கம் ஆகும்போது, புரிஞ்சுதுங்களா. கலந்த உயிர் அது கால் அது கட்டி ஆச்சுங்களா, கால் அந்த காற்றோடு இணைந்து ஆச்சுங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரானது சாதாரண நிலையில் இல்லாமல் மூலாதார சக்கரத்திலேயே இல்லாமல் காற்று மேல் நோக்கி செல்லக்கூடியது சுழுமுனை நாடி வழியாக தியானத்திலும் தவத்திலும் இருக்கும்போது, கலந்த உயிருடன் காலம் அறிந்து ஆழ்ந்து இருக்கும்போது கலந்த உயிர் அது கால் அதாவது காற்றினை கட்டி, அது கட்டி கலந்த உயிரோடு அது மேல் நோக்கி சென்று சகசார தளத்தில் நிறைய ஆரம்பிக்குங்க. அது விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு தியானம் செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலம் காலமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத அளவுக்கான தவத்தில் ஆழ்ந்திருப்போம். கால நேர கணக்கீடுகள் எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது தானே. பூமி சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்குது அந்த காலம் ஆச்சுங்களா, நிலா பூமியை சுற்றி வந்துட்டு இருக்குது அந்த காலம். கால கணக்கீடுகள் எல்லாமே நம்ம போட்டுக்கொண்டது. ஆனால் இயற்கையில் காலமே காலங்கிற ஒரு லிமிட்டேஷனே கிடையாது ஆச்சுங்களா. அது அது அபரிமிதமான ஒரு பார்த்தீங்கன்னா கல்பகோடி ஆண்டுகள்லாம் சொல்லுவாங்க. அது நீ அதாவது நமக்கு டைமிங்கே தெரியாதுன்னு வைங்களேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 10 நிமிஷம் தூங்கின மாதிரி தான் இருக்கும். கண்ணை மூடும்போது மணி 10, கண்ணை முழிக்கும்போது மணி எவ்வளோங்க, காலையில் 8 அப்படி இருக்கும்போது. ஆனால் அந்த ரெண்டு இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிட்டா அந்த 8 மணி நேரம் தூங்கின மாதிரியா இருக்கு, 10 நிமிஷம் தூங்கின மாதிரி இருக்கு. அப்போ அந்த காலமே நின்று போச்சு. ஏன் அப்படி நின்றுச்சு, ஏன்னா வான்காந்த ஆற்றல் உள்ள நுழைஞ்சு நம்முடைய கட்டுப்பாட்டை இறைவனே எடுத்துக்கொண்டு நம்மை சீர் செய்கிறாங்க. அதனால வந்து நமக்கு கால கட்டுப்பாடு மறக்குது. அது போலவே தியானத்திலும் நிகழும்
அது எப்போ நிகழும் அப்படின்னா, கலந்த உயிர் அது கால் கட்டி கலந்த உயிருடன் காலும் நிற்குமே. நம்ம அதாவது வந்து நம்முடைய உயிர் ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால், அதாவது காற்றோடு இணைந்து சுழுமுனை நாடியோடு இணைந்து மேல் நோக்கி செல்ல 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 நமக்கு வந்து காலம் கடந்த தவம் செய்யும் சக்தி கிடைக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஓரளவு உணர்ந்ததை உங்ககிட்ட கடத்திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் பாருங்க, உங்களுக்கு எதனும் டவுட் இருந்துச்சுன்னா அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில்களுக்குள்ள வந்துடலாங்க. அண்ணா, 75 நாட்களாக பிரம்மச்சரியம் கடைபிடித்து வருகிறேன். எனக்கு வயது 20 ஆகிறது. வீட்டில் கொடுக்கின்ற சொகுசு பாசம் இவையெல்லாம் என்னை பலவீனப்படுத்துவது போல் உணர்கிறேன். அண்ணா, எனக்கு உடலை பலப்படுத்த வேண்டும், ஆனால் என் வீட்டில் என்னை இதை செய்யாதே அதை செய்யாதே என்று கூறுகிறார்கள். இதனால் அதை செய்ய தோன்றும் மனநிலையே போய்விடுகிறது. அண்ணா, எனது வீட்டில் வாழ்க வளமுடன். நம் சகோதரர் மெயில் அனுப்பியிருக்காரு. அதாவதுங்க, அபரிமிதமான சொகுசு வாழ்க்கை தான் இந்த இளைஞர்கள் பெற்றவர்கள் வந்து தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தை பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரு பேரில் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கே அனுமதிக்கிறது இல்லை. அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்க போயிட்டு வருட்டுங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லை. ஆச்சுங்களா, ஏனோ தானோன்னு வாழ்க்கை போயிட்டுருக்கு, என்ற குழந்தை பத்திரமா இருக்கணும், என்ற குழந்தைக்கு நான் கல்யாணம் செய்யும் என்றதுங்கிற எண்ணம் தான் பெற்றவர்களுக்கு இருக்க ஒழிய அவர்களுக்கும் ஒரு சுயமான வாழ்க்கை உண்டுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, இதே நிலையில புத்தருக்கு. புத்தர் என்ன பண்ணாருங்க, சொகுசு தான், மிகப்பெரிய ராஜவம்சத்தில் பிறந்திருக்கிறாரு, இளவரசராக இருக்காரு, ஆனாலுமே அவருக்கு கல்யாணமும் ஆகி குழந்தைகளும் இருக்கு, ஆனாலுமே அவருக்கு அந்த சொகுசு வாழ்க்கையில் விருப்பம் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம வயசாக போகிறோம், உயிர் போகுது. அப்போது இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாம் வந்து பிறந்தமா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த உந்துதல் வந்து அவர் வந்து தவநிலைகளை எல்லாம் நோக்கி, சித்தர்களையும் யோகிகளையும் நோக்கி பயணம் போயிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு துறவர வாழ்க்கைக்கே போயிட்டார். ஏன்னா தன்னை உணரும் வாய்ப்பு அந்த காலத்தில் கண்ணை முழிச்சா மன்னரை பார்க்கலாம், மனைவியை பார்க்கலாம், சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம், அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கலாம். இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் தன்னை உணரும் வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துலேருந்து விடுபட்டு போனால் தான் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது உங்கள் மொபைல் ஃபோன்லேயே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானம் தவம் போன்ற விஷயங்கள்ல ஆழ்ந்து போங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொகுசை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்கள் மனநிலையை பற்று இல்லாமல் வைத்து கொண்டு உங்களை வலிமைப்படுத்துவதற்கான வழியில் வாங்க. இவ்வளவு சொகுசாக இருந்தாலும் 75 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க, பெரிய விஷயம். வாழ்க வளமுடன். 20 வயது ஆகுது, 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் வாழ்க்கையின் பர்பஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும், தானாகவே உங்களுக்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகி வரும். பொறுமையாக இருங்க. வாழ்க வளமுடன். இது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கை கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உங்களை வலிமைப்படுத்துவதற்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, ஐ ஹாவ் நாட் டன் மாஸ்டர்பேஷன் பிஃபோர் மேரேஜ் இன் மை லைஃப் அண்ட் ஐ காட் மேரீடு 30 இயர்ஸ் நவ். ஆஃப்டர் மேரேஜ் ஐ ஃபீல் ஐ வாண்ட் டு மாஸ்டர்பேட், ஸோ கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ நவ் மை ஏஜ் இஸ் 31 டூயிங் சுய இன்பம் லாஸ்ட் 4 மந்த்ஸ். வாழ்க வளமுடன். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒழுக்கமாக இருந்திருக்கீங்க, திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு தவறான விஷயங்களில் உங்களுடைய மனது போய் சுய இன்பத்துக்குள்ளே இறங்கியிருக்கீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் மற்றும் திருமணத்தின் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு. ஆச்சுங்களா, அந்த காதலில் விழுந்தவர்களும் திருமணத்தில் உள்ள உழன்று அதில் முழுமையான தன்மை உணராதவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்பம் வேண்டும் வேண்டும் வேண்டும்ங்கிற அந்த சுழலில் சிக்கியிருக்கிறோம். அவ்வளோதான், இது குறையல்ல, இதுதான் இயல்பு. ஏன்னா நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்கள் வந்து திணிவுத்தன்மை குறைஞ்சிருக்கும். ஏன்னா காதலிக்கிறவங்க உடலில் உற்பத்தியாகும் காந்த ஆற்றலை அப்படியே எடுத்து அந்த பெண் மேலே செலுத்திட்டு இருப்பாங்க. தனக்குள்ள ஆற்றல் இருக்கோ இல்லையோ அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறதே ஆற்றல் போயிடுது, விரயம், அவ்வளோ விரயம். அதே மாதிரியே திருமணமானவர்களும் உயிர் அணுக்களை விரயம் செஞ்சு பழகினதுனால நம்ம ஓட்டக்கப்பலாக இருக்கிறோம், ஓட்டப்படகாக இருக்கிறோம். ஆச்சுங்களா, அப்போது இதில் ஆற்றல் கொஞ்சம் சேரும்போது உயிரணுக்களை விரயம் செய்யும் வாய்ப்பு இல்லாத சமயத்தில் அது எப்படியாவது வெளியேற்றிவிடும் எண்ணம் தான் வந்துடுது, அதனால சுய இன்பங்கள் தோன்றுது. நீங்கள் பலவீனமாக இருந்தால், பலவீனப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகுங்க, விரயமாகறதுக்கு தான் துடிக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும் சக்தியின், உங்களுக்குள்ளாக இருக்கும் வாளையின், சகஸ்ரார தலத்தில் இருக்கும் மிகப்பெரிய உங்களுக்குள்ளாக இருக்கும் ஒரு ஆணுக்குள் பெண்ணும் உண்டு. ஆச்சுங்களா, அதுதான் ஆணுக்கு நாதம்ங்கிறது சகஸ்ரார தலத்தில் உண்டு. அப்போது
மேல்நோக்கி எடுத்து செல்லும் பழக்கத்திலிருந்து நம்ம தவறியாச்சு. ஏன்னா பெண் பின்பு செல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆச்சுங்களா. அதாவது பெண்களை வந்து மரளி விட்ட தூது, அதாவது யமன் அனுப்பிய தூதுன்னு நினைச்சு இருந்தாதான் காதலாகிய காமம் அழிந்துடும்னு திருமூலரே சொல்லுவார். அது ஏன்னா நம்ம வந்து அந்த பாதையில் போயிட்டோம். ஏன்னா வெளியில் இருக்கும் சக்தியிடம் நம் உயிரணுக்களை கொடுத்து பழகிவிட்டோம். காந்த ஆற்றலாகவோ உயிராற்றலாகவோ அந்த பழக்க தோஷத்திற்கிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா மனசை பக்குவப்படுத்துங்க ஆச்சுங்களா. இந்த ட்ராப்பில் சிக்கிக்காதீங்க. அப்புறம் 48 நாள் ஆனால் தான் எவ்வளோ அட்ஜஸ்ட் வந்தாலுமே உங்களால் கட்டுப்பாடாக வெளியில் வர முடியும். இல்லைனா எப்போ வேண்டுமானாலும் தவறிடலாம். ஆகவே பரவாயில்ல, திருமணம் ஆகியிருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ தான் உங்கள் லைஃபை நல்ல வலிமையோடு லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். கவலைப்படாதீங்க, ரெடியாகி வாங்க. 48 நாள் கிடக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. சுய இன்பம் ஒரு நரகம் ஆச்சுங்களா. அது நம்மை நாமளே வதச்சி கொள்வது. இது எப்படி சொல்லலான்னா, ஒரு நாய் எலும்பு துண்டை கடிச்சிட்டு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு நல்லா தான் இருக்கும். எலும்பு துண்டாச்சே, அசைவமாச்சே, எப்போ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதாச்சே. ஆனால் கடிக்குது, கடிக்க கடிக்க ரத்தம் வருது. நாய் என்ன நினைக்கும், எலும்பு துண்டிலிருந்து வர ரத்தம்னு குடிச்சிட்டு ஆரம்பித்தான். ஆனால் உண்மையில் வர்றது நாயின் வாயிலிருந்து வர ரத்தம். அது கடிச்சு கடிச்சு ரத்தம் நிறைய குடிக்க குடிக்க அந்த நாய் பலவீனமாயி கடைசியில் மரணம் கூட அடையலாம். அதுபோல தான் நம்ம வந்து உயிரணுக்களை இன்பம்னு நினச்சி விரயம் செய்ய 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 நமக்கே நாம் வேட்டு வச்சுக்கிறோம் தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, அண்ணா ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், அண்ணா எனக்கு அம்மா இல்லை, நான் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கேன். இப்போது அடிக்கடி எங்கள் பாட்டிக்கும் எனக்கும் சண்டை வருது. நான் செலிபஸி இருக்கிறதுனால கோபம் அதிகமாக வருது. அதனால டுடே சண்டை அதிகமாக போய் எங்கள் பாட்டி என்னை நீ உருப்பிடவே மாட்டேன் பிச்சை எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா எனக்கு நல்லா படித்து ஒரு சூப்பர் பொசிஷனுக்கு போகணும்னு ஐடியா இருக்குது, பட் பாட்டி இப்படி சொல்லி சொல்லும்போது பயமாக இருக்கேன்ண்ணா. ப்ளீஸ் அண்ணா எங்கள் பாட்டி சொல்கிறது நடக்குமா, நடக்காமல் இருக்க ஒரு ஐடியா சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். கோழி முதிச்சு குஞ்சு ஒன்றும் ஆயிராது ஆச்சுங்களா. அப்புறம் உங்கள் பாட்டி கோபத்தில் சொன்னால் அது பேரன், நீங்கள் அவங்க சொன்ன பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஆகவே நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அதே சமயத்தில் பெற்றவர்கள் மற்றும் வயதானவர்களின் சாபங்கள் உங்களுக்கு வரும்போது ஆசீர்வாதத்தின் மூலம் நிவர்த்தியாயிரும். அது நம்ம முன்னோர்கள் ஒரு கலாச்சாரமே இருந்தது. ஒரு பிறந்தநாள் வரையில் பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது. இது போல் நீங்கள் ஒரே ஒரு முறை அவங்களிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்களேன், நல்லா இருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது போச்சு, அவ்வளோதான் ஆச்சுங்களா. கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்போ கோபம் வருதுன்னு சொல்கிறீங்கள, நீங்கள் தியானத்தில் அதிகம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஆற்றல் அதிகமாக இருக்குது, அது நீங்கள் வந்து சரியான முறையில் அடுத்த கட்டம் ஆற்றலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். பண்ணாமல் இருந்தா என்ன ஆகுங்க, அது இந்த மாதிரி எங்கே எங்கெல்லாம் நமக்கு வீக்னஸ் இருக்கோ அந்த வழியில் வெளியேறி நம்மையும் பாதிக்கும், சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். ஒரு மாடு வயல்வெளிக்குள்ளே நடக்கும்போது பாதிப்பு இல்லை, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது யானையை போல் யானை வயலுக்குள்ளே இறங்கினா எப்படி இருக்கும் ஆச்சுங்களா. நமக்கே தெரியாது, ஆனால் மற்றவர்கள் அந்த பாதிப்பை உணர்ந்துருவாங்க. அது நமக்கு தெரிய வரும்போது மிகப்பெரிய பாதிப்பாக தெரியும். ஆகவே நீங்கள் ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள், உங்களை ரீசார்ஜ் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியில் விரயம் செஞ்சு பலவீனமாக்காதீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்முடைய முகமது சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் நானும் நிறைய பேர்கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லியிருக்கேன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க, போடான்னு சொல்கிறாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சேனல் கண்ணில் படுமானா, அப்போது நாங்கள்லாம் லக்கிஸ்டா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக சகோதரரே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு தூசு ஆச்சுங்களா. இந்த சேனலும் அப்படி ஒன்றும் பெருசு இல்லை. ஆனாலுமே பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே உங்களால் அந்த பற்றி புரிந்து கொண்டு அதில் ஸ்ட்ராங்காக நடக்க முடியுது இல்லைங்களா, அதுதான் நீங்கள் லக்கியஸ்ட் பர்சனுக்கான காரணம். புரிஞ்சுதுங்களா. தங்கம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் தங்கத்துக்கு உரிமையானவர் ஆக மாட்டீங்க. அதே போல் பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிந்து கொண்டதாலேயே நம்ம வந்து மிகவும் லக்கியஸ்ட் பர்சன் கிடையாது. எப்போ நம்ம லக்கியஸ்ட் ஆகோம்னா, நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக 90 நாட்கள் 100 நாட்கள் வருட கணக்கில் கடக்கும்போது உண்மையிலே நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தெருவே லக்கி, உங்கள் ஊரே லக்கி, நம்ம நாடே லக்கியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு மாறும் ஆச்சுங்களா. ஆகவே சகோதரரே, லக்கி அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக கடந்து வரீங்கிறத பொறுத்து மட்டும்தான் நாம் அதிர்ஷ்டம் செஞ்சவர்களா இல்லையான்னு தெரியும். இந்த பிறவியிலேயே தன்னை உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பு பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் ஆச்சுங்களா. நான் அழுத்தி ஆதாரமாக சொல்கிறேன், அத்தனை சித்தர்களும் சொன்னது இதுதான். இந்த அஸ்திவாரத்தை கூட தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து என்னென்னவோ பேசி சொல்லிட்டு இருப்பாங்க. அவரவர்கள் அறிவுக்கும் தகுதிக்கும் தகுந்த குருமார்கள் தான் அவங்கவுங்களுக்கு அமைவாங்க.
நம்ம லக்கியா இருக்கிறதுனால திருமூலரே வந்து வழிகாட்டுறாரு, திருமூலர் வழிகாட்டுறாரு, மிகப்பெரிய சித்தர்கள்லாம் அவங்க பாடல்கள் மூலம் நமக்கு வழிகாட்டுறாங்க ஆச்சுங்களா. எல்லோரும் பயணிச்சுட்டு இருக்கிற பயணிகள் ஆச்சுங்களா, அந்த சித்தர்கள் காட்டிய வழியில். அப்போ அந்த வழியில இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன், அவ்வளோதான ஒளி. நானும் உங்க கூட வர சக பயணிதான், ஒன்று சேர்ந்து போவோம், எல்லாருமே லக்கி தான். ஆனால் போகாம நின்றுட்டா யாரும் லக்கி இல்லைங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் இன்னைக்கு வந்து பெரும்பாலான கேள்வி பதில் எல்லாமே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதேனும் கேள்வி பதில்கள் மிஸ் ஆகி இருந்தால் celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணுங்க. அப்புறம் பயிற்சி தொடர்பான எந்த கேள்விகளும் celibacy@gmail.com மெயில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. அடிக்கடி லைக் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, அப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க நிறையா. பல சகோதரர்களிடம் போகிற வரைக்கும் போய் சேர்த்துங்க. நாம் என்ன பண்ண முடியும், நாம் விளக்கெண்ணெய் பூசிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டு. அதே மாதிரி நம் தமிழ் சமுதாயத்துக்கு பிரம்மச்சரியம் எவ்வளவு தூரம் ஈர்க்க முடியுதோ ஈர்க்கட்டும். கொஞ்ச நாள் போவோம் சேலஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறம் உலகம் பூரா கொண்டுட்டு போவோம். ஆங்கிலத்திலையும் பேசுவோம், ஆங்கிலத்திலையும் சொல்லுவோம். காலம் தான் வழிகாட்டுட்டுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் இதோடு நிறைவு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுதுங்க. நேற்று கொஞ்சம் பப்ளிஷ் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுறேன். வாழ்க வளமுடன்.